அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பிள்ளைங்களா, இதுதான் ஆக்சுவலாக வேவ் பற்றி நம்ம புரிந்து கொள்வதற்கு மிக மிக வசதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ரைட். ஓ, வேவை வந்து கணித முறையில் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை சரியாக தவறா, சரினா விட்டுருங்க, தவறுனா சரியாக சரி பண்ணுங்க. இதான் பிள்ளைகளை கேள்வி. இங்கே பாருங்கள், check the dimensional of the wave y is equal to sin x minus vt. If it is dimensionally wrong, write the above equation in the correct form. அலை y is equal to sin x minus vt ஐ பரிமாண பகுப்பாய்வு செய்து சரிபார். பரிமாண முறையில் தவறு எனில் மேற்கண்ட சமன்பாட்டை சரியான வழியில் எழுதுக. ஸோ இதான் பிள்ளைகளா கேள்வி. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு வேவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிள்ளைகளா. இங்கே பாருங்கள், இங்கே என்ன காமிச்சிருக்காங்கன்னா படத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக் டயராம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு சிம்பிள் இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இது மேலும் கீழ், இது திஸ் இஸ் கால்ட் அஸ் வைப்ரேட்டர், மேலும் கீழும் போச்சுன்னா ஒரு கயற்றில் எவ்வாறு ஆசிலேஷன் உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான படம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது மேலே இருக்குது, திஸ் இஸ் ஆசிலேட்டிங், இது மேலும் கீழே என்ன செஞ்சிட்ருக்கு, இது ஆசிலேட் ஆகுது. அதனால் கயற்றில் என்ன உண்டாகுது, ஒரு வேவ் ஃபார்ம் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஆசிலேஷனோட ஃப்ரீக்வன்சியும் இங்கே உருவாகக்கூடிய வேவோடைய ஃப்ரீக்வன்சியும் சமமாக இருக்கும், ரைட். இப்போ ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் பிள்ளைகளை சொல்ல போகிறேன். ஸோ இது சே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க, இது செகண்ட் இன்ஸ்டன்ட். ஸோ இது வந்து சூழ்நிலை ஒன்று, இது சூழ்நிலை இரண்டு. கவனமாக கவனிக்க பிள்ளைங்களா, சூழ்நிலை ஒன்றுக்கும் சூழ்நிலை இரண்டுக்கும் என்ன வேறுபாடு, இங்கே பாருங்கள், இதை ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ் கட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபேஸ் இது கீழே வரும் பொழுது இந்த இடத்த மனசில் பதிய வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு வந்துருச்சு, உங்களால் பார்க்க முடியுதா, அதாவது இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த ஆசிலேஷன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது வேவ் நகல்றதை பாருங்கள், உங்கள் மனசு பார்க்கட்டும், ரைட். அடுத்து மறுபடியும் கீழே வந்துருச்சு. இப்போ இதே இடத்த பிடிச்சிக்கோங்க, இந்த இடத்த இங்கே இங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், முதல்ல இந்த இடத்துல இருந்தது, பின்னாடி இங்கே வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதாவது இந்த வேவில் ஒரு கட்டம் என்னாகிட்டே இருக்குது, நகண்டுக்கிட்டே இருக்குது. மறுபடியும் இது பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ அதே கட்டத்தை எடுத்துக்கோங்க, இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வந்துருச்சு, இவ்வளோ தூரம் நகண்டுருச்சு, சரியா பிள்ளைங்களா? ஆ, உங்களால் உணர முடியுதா, எப்படி வேவ் வேவுடைய ப்ராபகேஷன் புரியுதா, ஃபீல் பண்ண முடியுதா? இப்போ சே இதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இதை ஒரு ஃபோட்டோ, சரியா? இதை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே ஜீரோவில் ஆரம்பிக்கிறதுனால நான் சார் இதை ரெஃபரன்ஸாக வைக்காமல் இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன். இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா, சே ஒரு ஃபோட்டோ ஒரு கணத்தில் எடுக்கிறோம், இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுனா, இது ஒரு சைன் வேவ் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுவீங்கன்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு சே ஒரு சைன் வேவுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுத முடியலாம், ஏ சைன் ஆஃப் ஏதோ சம்திங் இன்னும் எழுதலாம். இது டிஸ்டன்ஸ் இல்லைங்களா, திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். ஆனால் நமக்கு என்ன இயற்கையாக தெரியும்னா, சைனுக்குள்ளே போகிறது டிஸ்டன்ஸ்லாம் போட முடியாது இல்லைங்களா? சைனுக்குள்ளே என்ன இருக்கணும், ஆங்கிள் இருக்கணும், ஆங்கிளுக்கு யூனிட் கிடையாது. அதை அடுத்த சிலையில் சார் நிரூபிக்கிறேன். இப்போ நான் ஒரே விஷயத்தில் எல்லாத்தையும் பேசுனா பிள்ளைகளுக்கு குழப்பம் உண்டாகும் இல்லையா? என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, சைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே சைன் ஆஃப் ஆங்கிள் தான் இருக்கணும், ரைட். அப்போ ஆனால் அந்த ஆங்கிள்ங்கிறது எக்ஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கு இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், வசதிக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன், கே இன்டூ எக்ஸ். இந்த கே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸை ஆங்கிளாக மாற்றுது. மனசுக்குள்ள ஆழமாக புரிய வச்சுக்கோங்க பிள்ளைங்களா, எக்ஸுங்கிற தூரத்தை கேயால் மல்டிப்ளை பண்ண ஆங்கிளாக மாறுது. அப்போ இது நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஓகே மாதிரி தோணுது, தோணுது இல்லையா பிள்ளைங்களா? ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இப்படியே இல்லை, அடுத்த கணம் இடம் மாறிடுது. இங்கே பாருங்கள், இடம் மாறிடுச்சு. அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் கேஎக்ஸ் மட்டும் நம்மளுக்கு பத்தாது, இதில் இந்த ஈக்குவேஷன் என்னாகிட்டே இருக்குது, நகண்டுக்கிட்டே இருக்குது, வலது பக்கம் போய்கிட்டே இருக்குது, லேக் ஆகிட்டே இருக்குது, மைனஸ் ஏதோ ஒன்று போடணும். தேட் ஷுட் பி எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், புரியுதா பிள்ளைங்களா? இட் ஷுட் பி எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், ரைட். ஸோ இப்போதைக்கு நான் வசதிக்காக சும்மா எல்லுன்னு போட்டுக்கிறேன், எல்லு டு டி. சப்போஸ் வேவ் ஃபார்ம் இப்படி ஜீரோவில் ஆரம்பிக்காமல் ஒரு 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 சே இந்த மாதிரி ஆரம்பிக்குது அப்படின்னா, யூ ஹாவ் டு இன்க்ளூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ். இதுதான் பிள்ளைங்களா ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஆம்பிளிட்யூட் எப்போ ஒன்றா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் இப்படி இருக்காது, அந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு சைன் மொதல் டிஸ்டன்ஸ்க்கு கேஎக்ஸ் மைனஸ் எல்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ். இதுதான் பிள்ளைங்களா ஒரு வேவ் ஃபார்முக்கான ஈக்குவேஷன். இந்த புரிதலோட அந்த ப்ராப்ளத்தை நம்ம அணுகணும். இப்போ அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் மைனஸ் விடின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தவுடனே தெரியுது எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸு,
சைனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் டிஸ்டன்ஸாக இருக்க முடியாது, இது பிழை, இப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி ஒய்ங்கிறது மீட்டர் இல்லைங்களா, ஒய்ங்கிறது பொசிஷன், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒய்ங்கிறது என்னது, சே திஸ் இஸ் எக்ஸ் திஸ் இஸ் ஒய், இதுதான் ஒய் கோஆர்டினேட். ஒய் கோஆர்டினேட்ல என்ன பொசிஷன், ஒவ்வொரு கட்டமும் என்ன பொசிஷனில் இருக்குங்கிறது தான் ஈக்குவேஷன், சரிங்களா. ஸோ ஒய்ங்கிறது மீட்டராக இருக்கும், அப்போ இந்த சைனுக்குள்ளே உள்ளது மீட்டராக இல்லை, அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும், சரிங்களா. அப்போ இதைத்தாங்க காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒய்ங்கிறது லென்த்து, ஆனால் இது லென்த்தாக இல்லை, அப்போ இது டைமென்ஷனலாக இது முழுக்க என்னவாக இருக்குது, அதே மாதிரி இது வெலாசிட்டி டைம், வெலாசிட்டியும் டைமையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டைமென்ஷனல் அது எதாவது மாறிடும், மீட்டராக மாறிடும். ஸோ மீட்ரு வந்து இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கேன், காமிச்சிருக்கேன், சரியா. நீங்கள் அப்படியே கவனமாக கவனித்து பாருங்கள், புரிஞ்சிடும். எனவே இது டைமென்ஷனலி பிழை. எனவே சரியான ஈக்குவேஷன் இதுதான். இப்போ பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி. சார் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கேனா என்னங்கிறத சொல்கிறேன், ஒமேகானா அங்கே எல்லுன்னு காமிச்சிருந்தேன், என்னன்றத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, எக்ஸையும் இப்போ வசதிக்காக பழைய ஸ்லைடை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த எக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதான் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, நம்மளோட ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள் வந்து 2π ரேடியன்ஸ் இல்லைங்களா, ஒரு சைக்கிள்ங்கிறது 2π ரேடியன்ஸ். அதே இது ஒரு வேவை பொறுத்தவரை இது வந்து லாம்டா, அப்போ லாம்டாவும் 2π கரஸ்பாண்டன்ஸ் ஆகிறத பாருங்கள். அப்போ எக்ஸை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா, லாம்டாங்கிறது 2π, எக்ஸுங்கிறது என்ன, கவனித்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு புரிஞ்சிடும் பிள்ளைகளா, பின்னாடி உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். அப்போ இந்த கேங்கிறது என்னது, லாம்டாக்கு 2π, எக்ஸுக்கு எவ்வளவு, கே இஸ் ஈக்குவல் டு 2π/λ, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி தெரியும், அப்படின்னா என்ன அர்த்தம், அது இதே மாதிரி தான், ஒரு பீரியடுக்கு 2π, டிங்கிற செகண்டுக்கு என்ன, அப்போ இது யூனிட்லெஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ தைரியமாக நீங்கள் சைன் எடுக்கலாம், ஏங்கிறது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். அப்போ இதுதான் ஒரு ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் பிள்ளைங்களா, ஒய் இஸ் ஈக்குவல் ஏ சைன் கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி. சப்போஸ் அது ஜீரோவில் ஆரம்பிச்சிச்சுன்னா, சப்போஸ் ஒரு ஃபேஸ் ஆங்கிள் ஆரம்பிச்சிச்சுன்னா, இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இன்ட்ரொடியூஸ் பண்ணிடணும். இது இனிஷியல் பொசிஷன், இது அதனுடைய இனிஷியல் பொசிஷன். இதுதான் பிள்ளைங்களா ஒரு வேவ் ஈக்குவேஷன் இந்த வடிவத்துக்கு வருவதற்கான காரணம். ஒருவேளை உங்களுக்கு இந்த காணொளி ஒரு முறையில் புரியலைன்னா தயவு செய்து மறுமுறை பாருங்கள். இது ஒரு பிரின்சிபிள் காணொளி, மிக முக்கியமான காணொளி. இது புரிஞ்சிருச்சுன்னா பின்னாடி வேவ் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு சிரமமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.